எல்லாருக்கும் வணக்கம். இந்திய அரசமைப்பின்படி குடியரசுத் தலைவரே நிர்வாகத்துறையின் தலைவர். எனினும் நிர்வாக பொறுப்பு அமைச்சரவையால் மேற்கொள்ளப்படுகிறது. இந்திய அரசமைப்பின் முக்கிய பதவிகளுக்கான நியமனங்கள் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரதமர், மத்திய அமைச்சர்கள், ஆளுநர்கள், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகள், மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், தேர்தல் ஆணையர்கள், தலைமை கணக்காயர் ஆகிய பதவி நியமனங்களை குடியரசுத் தலைவரே மேற்கொள்கிறார். ஜூலை 18, 2022 அன்று குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில குடியரசுத் தலைவர் அதிகாரங்கள் பத்தின சில முக்கியமான தகவல்களை தான் நாம பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஆணையங்கள். நிதி ஆணையம், அட்டவணை வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம், பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம், ஆட்சி மொழி ஆணையம் ஆகியவற்றை நியமிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கே உண்டு. மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சிலையும் அவரே நியமிக்கிறார். நாடாளுமன்றத்தின் அங்கம். குடியரசுத் தலைவர் இந்திய நாடாளுமன்றத்தின் ஓர் அங்கமாவார். நாடாளுமன்ற அவைகளை கூட்டவும், அவைகளின் கூட்டத்தொடரை முடிக்கவும், கொண்டு வரவும், மக்களவையை கலைக்கவும் அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம். மக்களவையில் பெரும்பான்மையை பெற்ற ஒருவரை பிரதமராக தேர்ந்தெடுக்கவும், ஆட்சி பொறுப்பை ஏற்குமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கவும் குடியரசுத் தலைவர் அதிகாரம் பெற்றுள்ளார். எந்த ஒரு கட்சியும் அல்லது கூட்டணியும் பெரும்பான்மையை நிரூபிக்க இயலாத போது தன் விருப்புரிமையின் அடிப்படையில் யார் ஒருவரையும் ஆட்சி பொறுப்பேற்று பெரும்பான்மையை நிரூபிக்க அழைப்பு விடுக்கும் அதிகாரத்தையும் அவர் பெற்றுள்ளார். நியமன உறுப்பினர்கள். மாநிலங்களவையில் இலக்கியம், கலை, அறிவியல் துறைகளில் சிறந்தவர்களை உறுப்பினர்களாக நியமிக்க 12 பேர் குடியரசுத் தலைவர் அதிகாரம் பெற்றுள்ளார். ஆட்சி கலைப்பு. மக்களவையில் பெரும்பான்மையை இழந்த ஓர் அமைச்சரவை பதவியிலிருந்து நீங்காத பட்சத்தில் அவர்களது ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர குடியரசுத் தலைவர் அதிகாரம் பெற்றுள்ளார். சட்டமியற்றும் அதிகாரம். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வரைவுகளுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கினால் மட்டுமே அவை சட்ட தகுதியை பெறும். அவசர சட்டம். நாடாளுமன்றம் கூடாத போது அவசர சட்டங்கள் இயற்றும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. 2 அவைகளில் ஒன்று கூடாத நிலையிலும் இவ்வாறு அவசர சட்டத்தை அவர் நிறைவேற்றலாம். அவசர சட்டங்கள் தேவையானது என்று குடியரசுத் தலைவர் விரும்பினால் போதுமானது. இது குறித்து விசாரிக்கும் அதிகாரங்கள் நீதிமன்றங்களுக்கு இல்லை. பண மசோதா, மணி பில். குடியரசுத் தலைவரின் பரிந்துரையின் பெயரிலேயே நாடாளுமன்றத்தில் பண மசோதாவை கொண்டு வர முடியும். மன்னிப்பு அதிகாரம். அரசமைப்பின் கூறு 72 குற்றங்களை மன்னிக்கவும், மரண தண்டனை உட்பட எந்த ஒரு தண்டனையை குறைக்கவும், நிறுத்தி வைக்கவும், தள்ளி வைக்கவும் இந்திய குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கிறது. இது விசாரணை நிலையிலோ, தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகோ எந்த நிலையிலும் செயல்படுத்தத்தக்க அதிகாரமாகும். நெருக்கடி நிலை அதிகாரம். நாடு முழுவதுமோ அல்லது குறிப்பிட்ட சில பகுதிகளிலோ, குறிப்பிட்ட ஒரு மாநிலத்திலோ நெருக்கடி நிலையை அறிவித்து அடிப்படை உரிமைகளில் சிலவற்றை நிறுத்தி வைக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. நிதி நெருக்கடி. நாட்டின் நிதிநிலை மோசமாகும் பட்சத்தில் நிதிநிலை நெருக்கடியை அறிவிக்கவும், நீதிபதிகள், அரசு ஊழியர்கள் ஆகியோரின் ஊதியத்தை குறைக்கவும் குடியரசுத் தலைவர் அதிகாரம் பெற்றுள்ளார். இந்தியாவின் பிரதிநிதி. நாடுகளுக்கு இடையிலான வெளியுறவு நடவடிக்கைகளில் இந்தியாவின் பிரதிநிதியாக குடியரசுத் தலைவரே செயல்படுகிறார்.
வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிக்கும் அதிகாரத்தையும் அவரே பெற்றுள்ளார். யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகம். தம்மால் நேரடியாக நியமிக்கப்பட்ட நிர்வாக தலைவர்களை கொண்டு யூனியன் பிரதேசங்களை நிர்வகிக்கும் அதிகாரமும் குடியரசுத் தலைவரிடமே உள்ளது. பிற்பட்டோர் நலன். சமூகத்தில் பின்தங்கிய மக்கள் வாழும் பகுதிகளை அடையாளம் கண்டு அவற்றை பட்டியலிடப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கவும் அவற்றை நிர்வகிக்கவும் குடியரசுத் தலைவர் அதிகாரம் பெற்றுள்ளார். பதவிக்காலம். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலத்தை நாடாளுமன்றத்தால் மட்டுமே முடிவுக்கு கொண்டு வர முடியும். அவர் அரசமைப்பை மீறினார் என்ற குற்றச்சாட்டின் பெயரில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களின் பெரும்பான்மையோடு பதவி நீக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்க முடியும். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் பிரதிபா பாட்டீல் தேர்வானது போல் ஒரு பெண்ணாக திரௌபதி முர்மு பாஜகவுக்கு கிடைத்துள்ளார். இதில் அவர் 59 வயதில் முதல் ஆளுநராக இருந்து 64 வயதில் குடியரசுத் தலைவராகவும் ஒரு பழங்குடி சமூகத்தவரை தாம் தேர்வு செய்தது என்பது பாஜகவின் கூடுதல் பலமாகவே பார்க்கப்படுகிறது. இவை அனைத்தின் அரசியல் லாபங்களை 2024 மக்களவைத் தேர்தலில் இந்த வியூகங்களை கொண்டு வெற்றி கொள்ள பாஜக முனைப்பு காட்டும் வாய்ப்பும் அதிகரித்துள்ளது. திரௌபதி முர்மு பற்றின சில முக்கியமான தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒடிசாவின் நியூர்பஞ்ச் மாவட்டம் உபர்பேடா கிராமத்தில் பிறந்தவர் திரௌபதி முர்மு. இவர் தலைநகரான புவனேஸ்வரின் ரமாதேவி மகளிர் கல்லூரியில் பட்டம் பெற்றவர். பிறகு அங்குள்ள அரபிந்தோ இன்டெக்ரல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இந்த கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றினார். தனது அதிகமான சமூக அக்கறை காரணமாக 1997 அரசியலில் நுழைய விரும்பியவர் தேர்வு செய்த கட்சி பாஜக. அக்கட்சி சார்பில் ராய்ரங்பூர் நகராட்சி உறுப்பினரானார். இதே சட்டப்பேரவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு 2000 முதல் 2004 வரை எம்எல்ஏ ஆகவும் திரௌபதி முர்மு இருந்துள்ளார். அப்போது பாஜக உடனான கூட்டணி ஆட்சி காரணமாக பிஜு ஜனதாதளம் அரசில் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து துறையிலும் மீன்வளம் மற்றும் கால்நடை துறையிலும் தனி அதிகாரம் பெற்ற இணை அமைச்சராக பதவி வகித்து வந்தார். பாஜகவின் பழங்குடியினர் பிரிவின் தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் இருந்த திரௌபதி முர்மு மயூர்பஞ்ச் மாவட்ட தலைவராக 2002 முதல் 2009 வரை, அதன் பிறகு மீண்டும் 2013 தாம் ஆளுநராகும் வரை பதவி வகித்தார். 2007 சிறந்த எம்எல்ஏவாகவும் தேர்வாகி பண்டிட் நீல்கண் விருதையும் பெற்றார். ஜூலை 12, 2021 ஜார்க்கண்ட் ஆளுநர் பதவி ஓய்வுக்கு பிறகு உபர்பேடா கிராமத்தில் அமைதியாக வாழ்ந்து வந்த திரௌபதி முர்முக்கு தற்போது குடியரசுத் தலைவர் ஆகும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இன்னைக்கு நிகழ்ச்சியில குடியரசுத் தலைவர் அதிகாரங்கள் பத்தின சில முக்கியமான தகவல்களை நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.